Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து திருச்சில இருக்க சங்கம் ஹோட்டல். இப்போ வந்து பேர் மாத்தி கோட்யார்ட் அப்படினு வச்சிட்டாங்க. சோ நம்ம அங்க தான் இப்ப போயிட்டு இருக்கோம். சூப் குடிக்கலாம்னு நினச்சிட்டு கொஞ்சம் போல் சூப்பை வந்து எடுத்து நாங்கள் அந்த கப்பில் ஊற்றிக்கிட்டோம். ஸோ வந்து இது ஆக்சுவலி ஃபுல்லாகவே பஃபே சிஸ்டம் தான். ஸோ வந்துட்டு மஷ்ரூம் சூப் அங்கே இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் சூப் குடிச்சிட்டு நாங்கள் வந்து குலோப் ஜாம் ட்ரை பண்ணோம். குலோப் ஜாம் வந்து நம்ம நார்மல் சைஸோட செம குண்டாக இருந்தது. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ அதுக்காகவே நான் அதை நாலு சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பிரியாணி சாப்பிட்லான்னு வெஜிடபிள் பிரியாணி தான் எடுத்தோம். ஆக்சுவலி அங்கே நிறைய வகையான பிரியாணி இருந்தது, லைக் சிக்கன் பிரியாணி அது மாதிரிலாம் இருந்துச்சு. நாங்கள் பியூர் வெஜிடேரியனால நாங்கள் வந்து வெஜ் பிரியாணி மட்டும் சாப்பிட்டோம். வந்துட்டு பிரியாணியும் தால்ச்சாவும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து டேபிளுக்கு போயிட்டோம். டேபிளில் வந்து நாங்கள் வந்து நிறைய ஆர்டர் பண்ணி வச்சுருந்தோம், லைக் பானிபூரி, அப்புறம் வந்துட்டு நான், பீஸா, பானிபூரி இது மாதிரிலாம் நிறைய ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ டெசர்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மில்க் பேடாக இருந்தது, அதுக்கப்புறம் சாக்லேட் பர்ஃபி இது மாதிரிலாம் நிறைய ஐட்டம்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது. ஸோ நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். அடுத்தபடியாக அந்த இதில் பார்த்தீங்கன்னா பீனட் பால்ஸ்லாம் இருந்தது. ஸோ வந்து நம்மளுக்கு வேணுங்கிற அளவு நம்ம எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம். ஸோ எனக்கு பீனட்ஸ் பால் வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்துட்டோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து டெசர்ட்காக கேக்கு, அதுக்கப்புறம் ஹனி கேக், அப்புறம் வந்துட்டு மேங்கோ புட்டிங் இது மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. ஸோ மேங்கோ புட்டிங்லாம் எடுத்து நிறையா வச்சுக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச அளவுக்கு நான் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்கள்ல. ஸோ வந்து நான் மட்டும் தனியாக வந்து நிறைய எடுத்து சாப்பிட்டேன். படியாக பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமில் வந்து நாலு விதமான ஃப்ளேவர்ஸ் மட்டும்தான் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ வந்து பட்டர் ஸ்காட்ச், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி அண்ட் மேங்கோ வச்சுருந்தாங்க. ஸோ வந்து எனக்கு பட்டர் ஸ்காட்சும் என் தங்கச்சிக்கு வந்து வெண்ணிலாவும் நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம். எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு நூடுல்ஸ் ட்ரை பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல. ஸோ வந்துட்டு அங்கே வந்து வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் இருந்தது. ஸோ அதையும் நாங்கள் போய் ட்ரை பண்ணி சாப்பிட்டோம். ஆனால் கொஞ்சம் தான் எடுத்து சாப்பிட்டேன், நிறையாவும் அங்கே இல்லை, நானும் கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆப்பிள் மிக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்சைடு பார்த்தீங்கன்னா பொங்கல், அதுக்கப்புறம் கொஞ்சம் பானிபூரி, அதுக்கப்புறம் ரசப்பூரி, அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய வந்து வத்தல் வகை எல்லாமே வச்சுருந்தாங்க. அதாவது சுண்ட வத்தல், நீல வத்தல், மிளகா வத்தல் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக பிக்கிள்ஸ், அந்த சைடு ஃபுல்லாக முறுக்கு, அது மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. தயிரை வந்து அப்படியே வச்சுருந்தா கூட அதில் கிக் இருந்திருக்காது. ஃபுல்லாக ஐஸ் க்யூப்ஸ்லாம் கொட்டிட்டு அது மேலே வந்துட்டு கேர்ள் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ரைத்தாவும் இருந்தது. ஸோ வந்து பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. வெளியில் வந்து பார்த்தா அந்த கிறிஸ்மஸ் செலப்ரே தீமில் சில டெக்ரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்களோ. ஸோ வந்து அதெல்லாம் வந்து வெளியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். ஸோ வந்து செமையாக பலூன் வச்சும் அதுக்கப்புறம் கார்ட்போர்டு வச்சு நிறைய வந்து ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் டெக்ரேட்டிவ் லைட்ஸ் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பார்க்கவே செமையாக இருந்தது. ஸோ அதோட நிறைய ஃபோட்டோஸும் நாங்கள் வந்து இங்கே எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் வச்சே வந்து சாண்டா கிளாஸ் மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு இது வந்து ரிசப்ஷனோட இடம். அங்கே வந்து கேக்லாம் சில நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடு வந்து வந்து பிஸ்கட்டாலேயே செஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் அது வந்து ஒரிஜினல் லுக் இல்லை. ஆக்சுவலி அதை எதுவோ வச்சு செஞ்சுருக்காங்க. ஆனால் லுக் வந்து பார்க்க செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அடுப்பு ஏற்றுற மாதிரியே பின்னாடி நிறைய டெசர்ட்ஸ், அப்புறம் வந்து அந்த பப்ஸ் அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. கேக்கும் நிறையா இருந்தது. அதான் நாங்கள் இதில் எதுவுமே வாங்கலை. இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குற மாதிரி வரும். ஸோ அதனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஸோ வந்து அந்த வீடோடய என்லார்ஜோட என்லார்ஜான வீடு இந்த வீடு தான். ஸோ செமையாக இருந்தது பார்க்க. ஆனால் இது எதுவுமே ஒரிஜினல் பிஸ்கெட் அது மாதிரிலாம் வச்சு செய்யலை. சும்மா டூப்ளிகேட் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் செமையாக பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட் மட்டும் இருக்க மாதிரி உள்ளார ஒரு லைட் வச்சுட்டு வெளியில் ஃபுல்லாக டியூப்ஸ் மாதிரி வச்சது செமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பார்க்க நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இதான் உள்ளார நுழைஞ்சோடனே அதோட வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து செமையாக எப்படி சொல்கிறது, வியூ பார்க்க செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் வந்து பெரிய ஒரு சோஃபா மாதிரி போட்டு அங்கே உட்காரத்துக்காக பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரிசப்ஷன். ஸோ வந்துட்டு அவ்வளோதான், இதான் ஃப்ரண்ட் வியூ. ஸோ வந்து உள்ளார நுழைஞ்சதுக்கப்புறமே இது மாதிரி தான் ஒரு இடம் வரும். அதாவது இங்கே தான் நம்ம பஃபெட் இருக்குது. ஸோ வந்து நான் எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், ஃபன் பண்ணலாம், ஜாலியாக சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் அங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீயான வீக்கெண்டாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுனா இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். ஸோ வந்து லொக்கேஷன் நான் வந்து கீழே பிங் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.